தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி ஆய்வு செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, மின்துறை அமைச்சரோட இந்த ஆய்வு பற்றின விவரங்கள் என்ன சிவமணி? நிச்சயமாக, அதாவது தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின் உற்பத்தி செய்யக்கூடிய இலக்கரி மின்னுறுப்பு அனல் மின் நிலையத்தை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. இதுல வந்து 210 MW திறனுடைய 5 அனல் மின் நிலையங்கள் இங்கு செயல்படுகிறது. கடந்த வாரத்துல வந்து 2 அனல் மின் நிலையங்கள் வந்து நிறுத்தப்பட்ட நிலையில இன்றிலிருந்து 5 அணுகளும் செயல்பட தொடங்கியிருக்கு. மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி பற்றாக்குறை காரணமாகத்தான் இங்க அனல் மின் நிலையத்துல வந்து நிறுத்தப்பட்டதாக, நல் நிலையங்கள் வந்து ப்ரொடக்ஷன் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையத்துல வந்து நிலையில தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி இங்கு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. தற்போது போதுமான நிலக்கரி கையிருப்பு இருப்பதாக நிலைக்கு சொன்ன நிலையில அந்த நிலக்கரியை வந்து நேரடியாக ஆய்வு செய்து எவ்வளவு நாட்களுக்கு நிலக்கரி போதுமானதாக இருக்கிறது என்பது குறித்து ஆய்வை தற்போது நடத்திக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஆய்வின் முடிவில் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்த இருக்காரு. போதுமான நிலக்கரி கையிருப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு நிலை காணப்படுகிறது. சோமணி, தூத்துக்குடி அனல் மின் நிலையத்திலிருந்து தமிழகத்திற்கு எவ்வளவு மெகாவாட் மின்சாரமானது கிடைக்கிறது? தற்பொழுது நிலக்கரி தட்டுப்பாட்டால் எவ்வளவு மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது? அமைச்சருடைய இந்த ஆய்வின் மூலமாக மின் தட்டுப்பாடு என்பது எந்த வகையில் சரி செய்யப்படும்? ஏற்கனவே அதாவது தமிழ்நாடு மின்சாரம் இது இந்த அனல் மின் நிலையத்திலிருந்து 210 MW திறனுடைய 5 அனல் மின் நிலையங்கள் 5 அலகுகள். இந்த 5 அலகுகள்ல 2 அலகுகள் வந்து கடந்த சில தினங்களுக்கு நிறுத்தப்பட்ட நிலையில மீண்டும் தற்போது 5 அலகுகளும் இன்றிலிருந்து செயல்பட துவங்கியிருக்கு. இதன் மூலமாக 1050 MW முழுவதுமாக தமிழகத்திற்கு கிடைக்கும் அந்த நிலைதான் காணப்படுது. தற்போதை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் அங்கே அறிவிக்கப்படாத மின்வெட்டு அங்காங்கே நிலையில் இருந்த நிலையில இந்த 2-3 நாட்களாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனல் மின் நிலையம் தற்போது மீண்டும் செயல்பட துவங்கியிருக்கு. அமைச்சர் வந்து அடுத்த இடத்திற்கு ஆய்வு செய்வதற்காக, அடுத்த பகுதிக்கு ஆய்வு செய்வதற்காக, அனல் மின் நிலையத்தில் அடுத்த பகுதியில் ஆய்வு செய்வதற்கான பணியை துவங்கியிருக்காரு. ஏற்கனவே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து இங்கே 1000 MW தன்னுடைய அணுமின் நிலையம் தமிழகத்திற்கு 562 MW கிடைக்கும். அது மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில இங்கே நிறுத்தப்பட்டிருந்த அனல் மின் நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கு. தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய 1050 MW முழுவதும் தமிழகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிலைதான் காணப்படுகிறது. நிச்சயமாக சிவமணி, தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி ஆய்வு செய்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிவமணி.